ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்னைக்கு நம்ம த மேன்ஸ் வாய்ஸ் அப்படின்ற ட்ராமாவோட மூணாவது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ரெண்டு எபிசோடும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் அந்த பூசணிக்காய் மண்டையை நம்ம கோமிக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான். அவனை பழி வாங்குற விதமாக நம்ம நச்சுமேவும் அவன் மூஞ்சி போட்டு புரண்டி விட்டு துரத்தி அமைச்சிட்ருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அன்றைக்கி நைட்டு கோமியோட வீட்டில் கோமியும் நச்சுமேவும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நச்சுமே வந்து கோமிக்கிட்ட, எனக்கு பசிக்குது, எதுனா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு தெரியவில்லை நான் பார்ட் டைம் ஜாப் தான் பார்க்குறேன்ட்டு, என் கையில் எங்கே நிறைய காசு இருக்கும், அதனால் நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, கொஞ்சமாவது நன்றி நன்றின்னு ஒன்று இருக்கா, உன்னை நன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்தே காப்பாற்றினேன், கொஞ்சம் கூட எனக்கு நீ ஒரு மரியாதையாக கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அதை பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்கா. உடனே அது ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஆனாலுமே அவாய்ட் பண்ண முடியலன்றதுனால கோமி நச்சுமே கிட்ட, இப்போ நைட் ஆயிடுச்சு, எந்த கடையும் திறந்துருக்காது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு ஃபுட்டு வாங்கி தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படியோ பேசி சமாதானப்படுத்திடுறா. உடனே நச்சுமேவன், சரி போய் தொலை, லைட் ஆஃப் பண்ணு, தூங்காவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சலிச்சிக்கிட்டே போகுது. நச்சுமேக்கு ஃபுட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம கோமி ஸ்டோருக்கு போயிருப்பா. அங்கே பார்த்தா இன்னொருத்தவங்களும் வந்து கேட் ஃபுட்லாம் வாங்கிட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம கோமி, இவனுங்கெல்லாம் எதுக்கு தான் இந்த கேட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறானுங்கன்னே தெரிய மாட்டேது, பேசாமல் நம்ம கேட்டாவே பிறந்திருக்கலாம் போல், அடுத்த ஜென்மத்தில் நான் கோமியாக பிறக்க மாட்டேன், கேட்டால் தான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு புலம்பிகிட்ருக்கா. அப்படி ஃபுட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் கோமியோட தங்கச்சி ஒருத்தவங்க வீட்டில் இருப்பாங்க. அந்த சிஸ்டர் நச்சுமே தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம கோமி உள்ளே வரும்போது நச்சுமே, ஆ அப்படிதாம்மா, நல்லா மசாஜ் பண்ணுமா, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, ஆ அந்த பக்கம், ஆ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்குமா. உடனே அதை பார்த்துட்டு கோமி, என்ன மாதிரி வாழ்க்கை வாழது பிறந்த பூனை, கொடுத்து வச்சுருக்கணும், எல்லாம் என்ன நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக பார்த்துட்ருக்கோம், சீக்கிரம் சீக்கிரம் பசிக்கிறது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நச்சுமே சொல்லுமா. உடனே கொண்டு போய் வாங்கிட்டு வந்து கேட் ஃபுட்டை திரும்பி கொடுப்பா. அதை பார்த்துட்டு இம்பு துணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது எப்படி எனக்கு பத்தும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்குமா. அதை சாப்பிட்டுட்டு இருக்க கேஃபில் கோமி வந்து கோமியோட சிஸ்டரை பாத்ரூம்குள்ளே கூட்டின்னு போயிட்டு, இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஏன் என்ன சொல்லணும், அதே இங்கே வந்து சொல்கிற, என்ன புதுசாக பூனைக்குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஏ பொறுமையாக பேசு அப்படின்னா, நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம், இதில் யார் கேட்க போதுன்னா உனக்கு தெரியாது, சரி சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன், ஒரு தடவை 10,000 ரூபாய் காசு திருடுனல, ஆமாம் அதையும் இப்போ ஞாபகப்படுத்துகிற, ஆமாம் நீ திருடுன, அது தெரிஞ்சு நான் யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தேன்ல, அப்போ நான் உனக்கு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கேன், நான் எவ்வளோ நியாயமாக நடந்திருக்கேன், இப்போ அதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நீயும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னென்னு முதல்ல சொல்லி தொலடி அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த பூனை இருக்குல்ல, அந்த பூனை அது பேசுறது எனக்கு கேட்குதுடி அப்படின்னு சொன்னேன். என்னது பூனை பேசுறது கேட்குதா, ஏ சும்மா காமெடி பண்ணாத அப்படின்னு, இல்லை இல்லை அது வாய் திறந்துலாம் பேசாது, அதோடைய மைண்ட் வாய்ஸ் இருக்குல்ல, அந்த மைண்ட் வாய்ஸும் எனக்கு அப்படியே கேட்குது, அது வந்து ஹியூமன்ஸ் பேசுகிற பாஷையிலே பேசுது இது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏன் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, நிஜமாக தாண்டி சொல்கிறேன், சொன்னால் நம்பிடி, அது நிஜமாகவே பேசுது, ஒரு ஆம்பளை குரலில் பேசுது அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த சிஸ்டர் எங்க நம்பவே மாட்டுறாங்க. உடனே கோமி என்ன பண்ணுறா, அவளை கூட்டின்னு வந்து வச்சுட்டு ஆப்போசிட்டில் நச்சுமே உட்கார வச்சு, சரி நீ ஏதாவது ஒன்று மனசில் ஏதாவது நம்பர் நானே ஓகேவா, அது அது கரெக்டாக சொல்லும்பார் அப்படின்னும் போது, இவன் எதுவும் நினச்சிருப்ப போல இருக்குது, நச்சுமே சொல்லு அவனா நம்பர் நினச்சா அப்படின்னா, அது மூணுன்னு சொல்லுமா, இவ்வளோ வந்து மூணு தான் நினச்சேண்ணா, இல்லையே நான் ஒன்று நினச்சேன் அப்படின்னும். கோமிக்கு கடுப்பாயிருது. சரி ஓகே ஓகே, இன்னொரு ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், நீ ஏதாவது வந்து நம்பர்லாம் வேணாம், இப்போ நீ ஏதாவது ஒரு பொருள் எதுனா ஒன்று நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே அந்த டைமில் நச்சுமே சொல்லுது, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற சீக்கிரட்டை நீ வெளியே சொல்லலான்னு பார்க்குறியா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கும் வெறுப்பேற்றிட்டுருக்கு. கோமி சிஸ்டர்கிட்ட, ஏன் நிஜமாவேடி அது சொல்கிறது வந்து இதுவாக உண்டு, இப்போ அதை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே, நீ நம்பக்கூடாதுன்றதுக்காகவே அதை வெறுப்பேற்றிட்டுருக்கு, சொன்னால் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு நச்சுமே, நீங்கள் என்னமோ அடிச்சுட்டு போங்க, எனக்கு பசிக்குதுப்பா, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக எழுந்து போயிடுது. கோமியோட சிஸ்டரும், ஐயோ இவ இப்படி ஆயிட்டாளே, ஏ சொன்னால் கேளுமா, பூனைலாம் பேசாதுமா, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று புலம்பிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டரு கோமியை அவள் பாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. இங்கே நம்ம டேவா ஒர்க் முடியுது போல இருக்குது. நம்ம டேவா கூட இன்னொருத்தர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார் போல இருக்குது. அவர் வந்து இன்றைக்கி நைட்டு ஃப்ரீன்னா கொஞ்சம் டின்னர் வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். இல்லை சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எனக்கு தெரியும் என்ன பர்சனல் ஒர்க்குன்ட்டு, ஒரு பூனைக்குட்டியை வீட்டில் வச்சுக்கிட்டு பூனைக்குட்டி கூட வளர்றது வந்து பிஸின்னு சொல்லிட்டு தெரியறியா நீ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி கலாய்ச்சிட்ருப்பார். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக நம்ம கோமியை தான் தேடி வந்துட்டுருப்பார்.
இங்கே நம்ம கோமியும் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க எப்பயும் போல். அப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவோ ரெண்டு வருஷமாவோ ஒரு கஸ்டமர் ஒருத்தர் ரெகுலராக வந்துட்டுருப்பான். ஆனால் என்ன தான் நம்ம டேவாவை வந்து நம்ம கோமி க்ரஷ்ஷாக நினச்சாலுமே பார்க்குறவங்களாம் சைட் அடிப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரி அந்த கஸ்டமருமே ஒரு காலத்தில் சைட் அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் நைட்டு டின்னர் வரீங்களா மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது உடனே கோமியோட மூஞ்சில் லைட்டாக பெப்சி பொங்குற மாதிரியே இருக்கும். நம்ம டேவாவை பார்த்த உடனே இல்லை இல்லை இன்றைக்கி நான் ஃப்ரீயாலாம் இல்லை நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டுறது. அவர் வந்து இன்றைக்கி இப்போ ஃப்ரீயாக நீங்கள் கொஞ்சம் தனியாக மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டேவா வந்து நச்சுமையால் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். சேச்சே அதெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான், என்னென்னா எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நான் வீட்டில் தனியாக விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீட்டை போடுறேன். எதுக்குன்னா அப்போ தானே டேரெக்டாக வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, இன்டெரக்டாக சொல்லினா தானே நச்சுமையை வந்து டேவா கூப்பிட்டு போவார். அதனால் வந்து இந்த மாதிரி சொல்லி சீன் போட்டுட்ருக்கு நம்ம கோமி. உடனே டேவாவும் ஓ அப்படியா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்ட் ஆயிடுச்சா இப்போ பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி விசாரிச்சிட்ருப்பான். இல்லை இல்லை பரவாயில்ல, பட் எனக்கு என்னென்னா எனக்கு இருக்க கோல்டு வந்து நச்சுமேக்கு பரவிடுமோன்னு ஒரு சின்ன பயம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம கோமி. எங்கள் வீட்டில் கோமியோட சிஸ்டர் வந்து அவள் பாட்டுக்கு தனியாக நச்சுமேக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாள். இந்த கோமி இந்த மாதிரி தான், அவளுக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா, அது பேர் வந்து கோப்ளின். ஏன்னா அவள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி பேசுவாங்கள்ல கொஞ்சம் காண்டில் அந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டு இது பண்ணிகிட்ருக்கும் போது கரெக்டாக அந்த டைமில் கோமியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறல, வாமா கோப்ளின் அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது நச்சுமே. உடனே கோமி வந்து நச்சுமைக்கிட்ட வந்து உனக்கு இதோட டைமை முடிஞ்சுது சீக்கிரம் வா, உன்னை குளிப்பாட்டி முடிச்சு விட்டு உன்னை நான் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்க போகிறேன், கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னது குளிக்கணுமா ப்ரஷிங் பண்ணணுமா, ஏ அதெல்லாம் பண்ணாத எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதெல்லாம் பண்ணாதான் நான் உன்னை நீட்டாக கொண்டு போய் விட முடியும், ஆனால் ஏ அதெல்லாம் பண்ணாதான் நீ அந்த மாதிரி பண்ணால் உன் மூஞ்சி போட்டு போராண்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுவோம். வார்த்தைக்கு வார்த்தை கோமியை வந்து கோப்ளின் கோப்ளின்னு சொல்லிட்டு இருக்குமா, பட் ஸ்டார்டிங்கில் வந்து கோமி கண்டுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நச்சுமேவை அனுப்பி வச்சுட்டு இரு இரு என் பேர் கோப்ளின்னு சொல்லிட்டு நச்சுமைக்கு எப்படி தெரியும், நீ தான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கோமியோட சிஸ்டர்கிட்ட போயிட்டு ஒரு பார்வை பாப்பா பாருங்கள் போட்டு பொழந்தெடுத்துருவா போல இருக்குது. கோமியோட சிஸ்டர் மண்டையெல்லாம் இப்படி பிடிக்கணும் வர அளவுக்கு போட்டு நல்லா பொட்டை எடுத்துருப்பா போல. அதுக்கப்புறம் நர்சுமைக்கிட்ட வந்து கொஞ்சம் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசி நீ அங்கேயே போ, நீ அங்கே இருந்தால் தான் நல்லா இருப்பேன், உனக்கு அங்கே தான் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசி நர்சுமையை கிளப்பி விட்டுட்டுருப்பா கோமி. அப்போ நர்சுமையை சொல்லும், ஏ ஏ வா நான் பேசாமல் நீயே என்னோடய கீப்பராக இருந்தேன், நீயே என்னை பார்த்துக்கோ, ஏன் நான் எதுக்கு வெளியெல்லாம் போயிருக்கணும், நீயே நல்லா தானே பார்த்துக்கிற பார்த்துக்கோ அப்படின்னா நீ தானே சொல்கிற நான் அதை வாங்கி தர மாட்டேன் இதை வாங்கி தர மாட்டேன்ட்டு அப்புறம் நான் ஏன் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை இல்லை நீயும் பார்ட் டைம் ஜாபராக இருக்கல, என்னை பார்த்துக்கணும் உனக்கு ஒரு ஃபுல் டைம் வேலை கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லி ஐடியா கொடுத்துட்ருக்கு நம்ம நச்சுமே கோமிக்கிட்ட. நீ என்ன அந்த பூசணிக்காய் மாட்டை என்கிட்டருந்து காப்பாத்தனன்றதுனால தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ கைண்டாக பேசிகிட்ருக்கேன், இதே மாதிரி எப்பயும் பேசிகிட்டு இருப்பேன் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமி வந்து நச்சுமையை திட்டிக்கிட்டே இது பண்ணிகிட்ருக்கா. கோமியோட சிஸ்டர் இப்போ தான் யோசிக்கிறா, நாம கோப்ளின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பூனை குட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், இது எப்படி கோமிக்கு தெரிஞ்சுது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குழப்பத்தில் உக்காந்துட்ருக்கா. கோமி நச்சுமையை கூட்டிகிட்டு வரும்போது இந்த உண்மையை டேவாக்கிட்ட சொல்லாமா வேணாமா, சொன்னால் என்ன லூஸ் மாதிரி பார்ப்பானே நான் எப்படி உண்மையாக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வரும் கோமி. அதுக்கு நச்சுமை வந்து அதுக்கு தான் சொல்கிறேன், நீ பேசாமல் என்னை பார்த்துக்கோ, என்னை பார்த்துக்கிட்டா உனக்கு வேலையும் கிடச்ச மாதிரி இருக்கோல, இந்த டைம்லலாம் பெட் கீப்பராக இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கு. என்னன்னா ஆக்சுவலாக நம்ம நச்சுமைக்கு வந்து கோமியை வந்து பிடிச்சிருக்கோம், அதாவது ஒரு கீப்பராக ரொம்பவே பிடிச்சிருக்கோம், மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணோம், அதனால தான் வந்து போகாத என்னை பார்த்துக்கோ என்னை கீப்பராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம் வார்த்தைக்கு வார்த்தை. நச்சுமையை தூக்கி கொடுத்ததுக்கப்புறமா டேவ் என்ன சொல்லனா, வாங்களேன் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவா வீட்டுக்கு தான் வந்து கோமியும் போவாங்க. அது லிஃப்டில் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். இந்த சீனோட அப்படியே இந்த எபிசோடை கட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, கோமி மனசில் இருக்க அந்த க்ரஷ் லவ்வை டேவா கிட்ட சொன்னாங்களா என்ன ஏதுன்றது வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், நிறைகள் குறைகள் எது இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.